ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்யூட் ஃபேமிலி விளாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலை தெருவே மணக்கக்கூடிய சோயா சங்க்ஸ் கறி தான் பார்க்க போகிறீங்க. அதாவது மீல் மேக்கர் கறி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு சோயா சங்க்ஸ் மீல் மேக்கரை வந்து இப்போ நம்ம சுடு தண்ணியில் வந்து ஊற வைக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இது இருந்தாலே போதும். பாருங்கள், நல்லா சூடாக இருக்கிற தண்ணியை ஊற வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், சைஸ் வந்து டபுள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி புழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது 1/4 கப் தேங்காய் வறச்செடுத்துக்கோங்க. அப்புறம் 1 உருளைக்கிழங்க வெட்டி வச்சுருக்கோம், தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். அப்புறம் 1 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம். ஸோ குக்கரில் இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம வெட்டி வச்சுருந்த பெரிய வெங்காயம் சேர்த்துங்க. சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து சாதம் மட்டும் இல்லாமல் பூரி, சப்பாத்தி, ஆப்பம் இதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நம்ம இது நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம இதில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். பச்சை வாசனை போனதும் இதெல்லாம் இப்போ நம்ம 1 தக்காளி வெட்டி வச்சுருக்கோம். ஸோ அதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இது 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் நம்ம புழிஞ்சு வச்சுருக்க சோயாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ஒரு தடவை இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் நம்ம வெட்டி வச்சுருந்தா 1 உருளைக்கிழங்கு, ஸோ அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது மறுபடியும் இப்போ நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் உப்பு சேர்த்துடலாம். இதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம இதில் மசாலா சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு தடவை இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வந்து இதில் குழம்பு மசாலா தான் சேர்க்க போகிறோம். 1/2 ஸ்பூன் குழம்பு மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போக்குறது வரைக்கும் இது இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தா தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது மறுபடியும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம தேவைக்கிறப்ப தண்ணி சேர்த்துடலாம். உங்களுக்கு வந்து இது எவ்வளோக்குள்ளே தண்ணியாக வேணுமோ அப்படி சேர்த்துக்கோங்க. கட்டியாக வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக தான் இருக்கும். இந்த சப்பாத்தி கூடலாம் சாப்பிடும்போது கொஞ்சம் கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ சாதத்தோடு சாப்பிடும்போதெல்லாம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். ஸோ தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம இதில் உப்பு சேர்த்துடலாம். தேவைக்கிறப்ப இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு தடவை இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ப்ரெஷர் போட்டு வச்சிடலாம். குக்கர் விசில் போட்டு வச்சிடலாம். இது வந்து 4 விசிலுக்கு இருக்கட்டும். 4 விசிலுக்கு அப்புறம் நம்ம ப்ரெஷர்லாம் பேரிச்சு பாருங்கள், நமக்கு சோயா சங்க்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் இப்போ நம்ம மல்லியில் தூவி இறக்கிடலாம். இவ்வளோ தாங்க ஈஸியான சோயா சங்க்ஸ் ரெடி. இது செஞ்சு பாருங்கள், தெருவே மணக்கும். இது வந்து 5 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.